வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ வெற்றிகரமாக 11வது நாள் சேலஞ்சில் அடி எடுத்து வைக்கிறோம். 10 நாட்கள் வெற்றிகரமாக கடந்தாச்சு. 3 மண்டல பிரம்மச்சரிய பயணம். இந்த பயணம் சாதாரண விஷயம் இல்லை. 3 மண்டலங்கள், 48 நாள் பிரம்மச்சரியம் கடக்க வேண்டும் என்பது நம்முடைய பல சித்தர்களின் ஆசீர்வாதம். அவ்வாறு செய்யும் போது பல்வேறு விதமான உடல் குறைபாடுகள், பல்வேறு விதமான நம் வாழ்க்கை நடைமுறை சிக்கல்கள், தனக்குள்ளும் சரி வெளி உலகத்திலும் சரி ஏற்பட்ட பல்வேறு குழப்பங்கள் சரியாகும். அது எப்படி? இது கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிருமா அப்படின்னா அப்படி இல்லை. அண்டத்துல என்ன இருக்குதோ அதெல்லாம் பிண்டத்துல இருக்கு. பிண்டத்துல சரி பண்ணும் போது, நாம் சுயத்தில் நிலைக்கும் போது, வெளி உலக விஷயங்களுமே நமக்காக மாற்றங்கள் வரும். அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மச்சரியத்தின் அதிசயம். சரி, நான் வந்து இது மிகப்பெரிய கடினமான பயணம். நம்முடைய சேலஞ்சில, நம்முடைய சேனல்ல பெரும்பாலும் பயிற்சியில் இருக்கும் சகோதரர்கள் பார்ப்பாங்க. அது போல நம்முடைய பயிற்சிகளில் இருக்கும் சகோதரர்கள் பார்த்துட்டு இருந்தாலும் பயிற்சிகளின் அருமை தெரியாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில பயிற்சிகள் செய்யாம இருப்பாங்க, ரொம்ப அசால்ட்டா விட்டுருப்பாங்க. அப்புறம் புதிதாக வந்து பாக்குற சகோதரர்களுக்கு இவர் என்னடாது திடீர்னு விந்து செய்யும்னு சொல்றாரு, திடீர்னு முத்திரை பயிற்சி சொல்றாரு, திடீர்னு அது இதுன்னு பயிற்சிகளை பத்தி சொல்லிடுறாருன்னா புதுசா பாக்குறவங்களுக்கு புரியாது. பிரம்மச்சரிய பயணத்துல உறுதியா வந்துட்டு வர வேண்டும், நீண்ட நாட்கள் கடக்க வேண்டும் அப்படிங்கும் போது அதை நாம் பல வருடங்கள் ஆராய்ச்சிக்கு எடுத்து என்னென்ன வகையான பிரச்சனைகள் வருது, அதை எந்தெந்த விதத்திலெல்லாம் நாம சரி பண்ண முடியும், அதை நாம எப்படியெல்லாம் சரி பண்ண நம்முடைய நாட்களை எளிமையா கடந்துட்டு போறது, திருமூல பகவானின் அட்டாங்க யோகத்துல அவர் கொடுத்த பல்வேறு விஷயங்களையும், நம்முடைய பல்வேறு முன்னோர்களும் யோகிகளும் கொடுத்த பல்வேறு விஷயங்களையும் எல்லாவற்றையும் தொகுத்து, என்னுடைய அனுபவத்துல பட்ட பல விஷயங்களையும், என் குருநாதர் சொன்ன பல விஷயங்களையும் எல்லாவற்றையும் இணைத்து நான் உங்களுக்காக வந்து பல்வேறு பழக்குடைகளை பயிற்சி முறைகளாக நம்ம விரிச்சு எடுத்து வச்சிருக்கோம். அதுல சகோதரர்கள் வந்து அதனுடைய அருமை தெரியாமல், அல்லது திரும்பவும் புதிதா டெய்லி ஒரு வீடியோ போடும்போது ஒரு 3 பேர் 2 பேர் ஆயினும் வந்து ஆனா எப்படி கலந்துக்கிறது கேட்டுட்டு இருக்காங்க. சோ அந்த குழப்பங்கள்லாம் நீங்கிறதுக்காக 11வது நாள் இருக்கிறதுனால இன்றைய தினமே நம்முடைய முதல்ல நம்ம கிட்ட கையில வெண்ணெய் இருக்கு. இந்த பயிற்சிகள்லாம் செஞ்சா ஈஸியா பிரம்மச்சரிய நாட்களை கடந்துடலாம். இதை விட்டுட்டு நம்ம எதையோ நம்ம தேடி பார்த்து மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆல்ரெடி நம்ம கையில இருக்கிற விஷயத்தை எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு. இன்றைய தினம் முழுக்க முழுக்க நம்முடைய பயிற்சிகளை பற்றிய ஒரு ரிவ்யூ, அதை நான் வந்து பார்க்க போறேன். அது கூட உங்களுக்கு ஏற்கனவே பயிற்சியில் இருப்பவர்களும் தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம். நான் கேள்வி பதில்கள் எல்லாவற்றையும் எடுத்து வச்சிருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் நாளைய தினம் 12வது நாள் சேலஞ்சில் எல்லாத்தையும் எடுத்து பார்ப்போம். இன்றைய தினம் வந்து முழுக்க முழுக்க நம்முடைய பயிற்சிகளை பற்றி, அதுல நம்ம என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத பத்தி ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கிறோம். இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் பெரிதா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுமையோடு கடைசி வரை, ஏன்னா நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க, மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் கட்டணம் கட்டி ஜாயின் பண்ணிருக்கீங்க, அதை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கணும் இல்லையா? அதனால நான் ஒவ்வொன்றா பார்ட் பை பார்ட்டா பார்த்துட்டு வரேன். உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். புதிதாக இணைந்து கொள்ளும் சகோதரர்கள், ஒரே கட்டணம், ஒரே பயிற்சி, ஒரே இந்த பயிற்சிகளை நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வரிசையா படிச்சுட்டு வரேன். சகோதரர்கள் வந்து நம்ம இந்த செலிபசி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல 3 வகையை எடுத்துக்கலாம். அது என்ன 3 வகைனா, 1 யோக பயிற்சிகளா இருக்கும், 2 மனதுக்கான பயிற்சிகளா இருக்கும், நம்முடைய மனதை சீர் செய்வதற்கான பயிற்சிகளா இருக்கும், 3 தவ பயிற்சிகளா இருக்கும். இந்த யோக பயிற்சிகள்ல பேசிக்கான உடற்பயிற்சிகள் முதல் உச்சகட்ட விந்துஜய பயிற்சி, வஜ்ரோலி முத்திரை பயிற்சிகள் வரை வந்து சேர்ந்துடும் ஆச்சுங்களா. அதே மாதிரியே மனதுக்கான பயிற்சிகளிலுமே நம்முடைய சாதாரண கோபம் முதல் கொண்டு பல்வேறு விதமான கவலை, எல்லா விதமான குழப்பங்களுக்குமான டிஸ்கஷன்ஸ், அதற்கான தீர்வுகள், அதற்கான முன்னோர்கள் சொன்ன வழிமுறைகள், சாதாரண மனக்குழப்பங்களிலிருந்து நம் வாழ்க்கையில வந்து பல்வேறு விஷயங்களை ஈர்க்க வேண்டும், அச்சீவ் செய்ய வேண்டும் நம்ம நினைச்சிருப்போம் இல்லைங்களா. அதாவது நான் பொருளாதாரத்துல ரொம்ப வீக்கா இருக்கேன், எனக்கு வந்து சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, அந்த ஸ்டேஜில் இருக்கிறவர்கள் வரை, அதாவது வசிய மந்திரங்கள் வரை, மனதுக்காக சாதாரண நிலையிலிருந்து மனதை ஒரு வசிய மந்திரத்தில் தன்னுடைய ஒரு வசியமிக்க மனிதராக மாறும்பதற்கான பல்வேறு வகையான டெக்னிக்ஸ் எல்லாவற்றையுமே மனம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம பார்த்துருப்போம். அடுத்ததாக தவம் சார்ந்த பயிற்சிகள். தவம் சார்ந்த பயிற்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண பிராண தவம் முதல் கொண்டு இறுதியாக குண்டலினி தவங்கள் வரை, குண்டலினி தவங்கள் துவங்கி பரகாய பிரவேசம் வரை
எல்லாவற்றையும் இணைத்து நம்ம கொடுத்துருப்போம். அதுல இப்ப மூணு கேட்டகரியா சொல்லியிருக்கு இல்லைங்களா, இந்த மூணு கேட்டகரி நம்முடைய உடலையும் மனதையும் உயிரையும் இம்மூன்றும் இறைவனோடு ஒன்றுவதையும் உறுதிப்படுத்துவதா இருக்கும். இது நம்முடைய பிரம்மச்சரிய பயணத்துக்கு மிகுந்த ஊக்கம் அளிக்கும் பயிற்சிகளா தேர்ந்தெடுத்து நம்ம எல்லாம் வரிசைப்படுத்தியிருக்கோம். சரி, நான் இந்த சொன்ன இந்த மூணு விதங்கள்ல யோக பயிற்சிகள்ல எது எதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படிங்கிறத வரிசையா நான் பார்த்துட்டு வர பாருங்க. முதல்ல எளிமையா உடல் பயிற்சிகள் ஆச்சுங்களா. உடல் பயிற்சிகள்ல எந்த மாதிரியாக பயிற்சிகள் இருக்கு, அதை நம்ம எப்படி எடுத்து செய்யலாம், நம் உதாரணமா சொல்லணும்னா நம் குருதேவர் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சொல்லி கொடுத்த பயிற்சிகள், இது போல சாதாரணமாக உடலுக்கு தேவையான பயிற்சிகள் ஒரு செட் ஆஃப் வந்துடும். அடுத்ததாக இரண்டாவதாக குளியல் முறை. நீங்க குளிக்கிறதுனா கூட அது எப்படி குளிச்சா உங்க உடலுக்கு நல்லது, எந்த நேரத்துல குளிச்சா நல்லது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த பயிற்சிகளுக்குள்ளாகவே வரும். அடுத்ததாக ஆசனம், எந்த மாதிரியாக ஆசனம் போட்டு அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும், எந்த மாதிரியாக ஆசனம் போட்டு நம்ம தியானம் செய்யறதுங்கிறது மட்டும் இல்லாம பல்வேறு ஆசனங்கள் இருக்கு, அதுல சிறப்பான ஆசனங்கள் என்னென்ன அது பயிற்சிகளுக்குள்ள வந்துடும். அடுத்ததாக திசைகள், நீங்க எந்த திசையை நோக்கி, பூமி ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி சுழந்துட்டு இருக்கு, அந்த சுழற்சிக்கு தகுந்தாற் போல நாம் தவம் செய்யும் போது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. இப்ப நம்ம பாசிட்டிவாக நம்முடைய ஆற்றலை ரீசார்ஜ் செய்யும் வகையில் எந்த திசையில் அமர்ந்து எப்படி எல்லாம் தவம் செய்ய வேண்டும்ட்டு, முத்திரைகள் எது போன்ற முத்திரைகளை வைத்து தவமாற்றுவது அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்களுமே இந்த யோகத்துக்குள்ள வந்துடும். அடுத்ததாக நம்முடைய உடம்பை வந்து உறங்கிக் கொண்டிருக்கும் போதே எப்படி நம்ம வலுவேற்றுவது போன்ற பல்வேறு டெக்னிக்ஸ் வந்து யோக பயிற்சிகளுக்குள்ளாக வரும். அடுத்ததாக கேச்சரி முத்திரை பயிற்சிகள் வரும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த யோக பயிற்சிகள் சாதாரண உடல் பயிற்சிகள் முதல் கொண்டு டே டு டே லைஃப்ல நம்ம எப்படி எல்லாம் சேஞ்சஸ் பண்ணிட்டு வரணும்னு வந்துட்டே இருக்கும். அடுத்ததாக கேச்சரி முத்திரை எப்படி செய்வது, அதற்கான வழிமுறைகள், கீகல் எக்ஸசைஸ். கீகல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது குதிரை முத்திரைன்னு சொல்லுவாங்க, அஸ்வினி முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சிக்கான தாற்பயம் என்ன, அதை எப்படி செய்யறது, எந்த விதத்துல நம்ம செய்யும் போது நம்முடைய நரம்புகள் எல்லாம் ஊக்கமடையும்ட்டு வரும். அடுத்ததாக திருமணம் ஆயிடுச்சு, என்னுடைய ஆற்றலை நான் விரயம் செய்யாமல் இருக்க வேண்டும், நான் மகிழ்ச்சியான மனிதனாக உறுதியான மனிதனாக வாழ்க்கை துணைக்கு இன்பத்தை கொடுத்து நாலு பேர் முன்னாடி நான் ஆம்பளைன்ட்டு இருக்கணும், அதே சமயத்துல நான் என்னுடைய உயிராற்றலையும் விரயம் செய்யாது இருக்க வேண்டும்ட்டு விந்து விடா போகம் யோக பயிற்சிகளுக்குள்ள வரும். அடுத்தது நான் குடும்பத்தில் இருக்கிறேன், ஒரு ஃபேமிலி மனிதனாய் இருக்கிறேன், நான் குழந்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு எந்த விதமான விந்துஜய பயிற்சி செய்ய வேண்டும்னு தனி கேட்டகரியில வந்துடும், அதற்கான பொசிஷன்ஸ் தனியா வந்துடும். அடுத்தது அக்னிகாந்த விந்து பயிற்சி, வாயு காந்த விந்து பயிற்சி அப்படின்ட்டு, நான் ரொம்ப இளமையில் இருக்கேன், எனக்கு அர்ஜஸ் வந்துட்டே இருக்கு, என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல, அது போல சொல்லி கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு அதை இம்மீடியட்டாக சால்வ் செய்வதற்காக அக்னிகாந்த விந்து பயிற்சி, வாயுகாந்த விந்து பயிற்சி என்று தனித்தனி பயிற்சிகளாக யோக பயிற்சிகளில் வந்துவிடும். அடுத்ததாக எனக்கு திருமணமும் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில மிக மிக சிறப்பாக வாழ்ந்து முடிச்சுட்டேன், நான் ஒரு யோகியா வாழணும், இல்லை எனக்கு குடும்ப வாழ்க்கையே வேண்டாம், நான் ஒரு யோகியை போல வாழணும் அப்படி என்றால் உங்களுக்கான கடுமையான யோகிகளுக்கான விந்துஜய பயிற்சிகளும் நம்முடைய பயிற்சி யோக பயிற்சிகளுக்குள்ள வந்துடும். அடுத்ததாக 12 பொசிஷன்ஸும் 4 திசைகளிலும் 4 ஸ்டேஜஸ்லையும் வச்சு விந்துஜய பயிற்சியை பொசிஷன்ஸோடு எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வந்துடும். அடுத்ததாக கிருஷ்ணர் பத்தி சொல்லியிருப்பாங்க, அவர் எவ்வளவோ மனைவிகளை பெற்றிருந்தாலும் தன்னுடைய விந்து சக்தியை உயிராற்றலை வெளியேற்றாது, அப்படியே தனக்குள்ளாக உள்வாங்கி கொள்ளும் ஆற்றலோடு இருந்திருப்பாருன்ட்டு அது பற்றிய ரிசர்ச் எடுத்துக்கொண்டு அதில் வஜ்ரோலி முத்திரைன்னு சொல்லுவாங்க, அதற்கான பயிற்சி முறைகளும் நம்முடைய யோக பயிற்சிகளுக்குள்ள வந்துடும். இது போல யோக பயிற்சிகளாக கிட்டத்தட்ட 13 வகையான பயிற்சிகள் நம்முடைய செலிபசி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல வந்துடும் ஆச்சுங்களா. அடுத்ததாக மன உறுதிக்கான பயிற்சி. சரி, நான் இதுல வந்து விந்துஜயம் பயிற்சியை பற்றி இல்ல ஒவ்வொரு பயிற்சியை பற்றி நான் தனித்தனியா டீட்டெயில்டா நான் விளக்கம் கொடுக்கல, உங்களுக்கு விளக்கம் வேண்டும்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் சொல்றேன். நான் பொதுவா உங்களுக்கு வந்து ஒரு அவுட்லைன் நான் கொடுத்துறேன் வாழ்க வளமுடன். அடுத்ததாக மன உறுதிக்கான பயிற்சிகள். மனதளவில் பல்வேறு வகையான குழப்பங்களில் மாணவர்கள் எல்லாரும் இருப்பாங்க, எனக்கு வந்து மனசு வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்ட்டு மனதை சரி பண்ணி கொள்வதற்காகவே கிட்டத்தட்ட 16 வகையான பயிற்சிகளை வந்து நம்ம கொடுக்குறோம்ங்க. 16 வகையான பயிற்சி. ஒண்ணு, ஒரு தவத்தில் உட்கார்றோம் அப்படின்னா தவத்துல இருக்கும்போது முதலில் லோக தேக ஆன்ம சுத்தி, நாம் இருக்கும் இடத்துல நம்முடைய வைப்ரேஷன்ஸை எப்படி சரியா வச்சுக்கணும் அப்படின்ட்டு லோகம் தேகம், அடுத்தது நம்முடைய ஆன்மா எல்லாவற்றையும் எப்படி சுத்தி செய்து விட்டு தவத்தில் அமர்வது, அடுத்தது முத்திரை பதித்தல் நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், முத்திரை பதித்தல்னா என்ன, எந்த வகையான முத்திரை பதித்தல்கள், இது எல்லாமே வந்து மன உறுதி பயிற்சிகளுக்குள்ளாக வந்துடும்.
அடுத்தது எண்ணங்களை கையாளுதல், நம்முடைய எண்ணங்களில எந்த மாதிரி ஹேண்டில் பண்றது, எப்படி வந்து நம்ம சரியான வகையில் எடுத்துட்டு போறதுன்ட்டு எண்ணங்களை கையாளும் பயிற்சி வந்துடும். காப்பு, கவசம், நம்ம ஒரு இடத்துல போறோம் வரோம், நம்ம சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் வேண்டும், இறைவனின் காப்பு நமக்கு இருக்க வேண்டும், எப்போதுமே ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் வாழ வேண்டும் எனும்போது காப்பு கவசம் பயிற்சிகளும் நம்முடைய பயிற்சிகளுக்குள்ள வந்துடும். அடுத்தது நம்முடைய ஆசைகள் தான் எல்லா வகையான துன்பங்களுக்கும் எல்லா வகையான சிக்கல்களுக்கும் காரணமா இருக்கிறதுனால ஆசையை எப்படி ஒழுங்குபடுத்தி கொள்ளுவது, எப்படி சரியான விதத்தில் நம்முடைய ஆசையை முறைப்படுத்தி கொண்டு நம் வாழ்க்கையை எடுத்துட்டு போறதுன்ட்டு அதுக்கெல்லாம் டைம் டேபிள் போட்டு ஒவ்வொன்றுக்கும் ஸ்கெடியூல் போட்டு எப்படி நம்மை நம்முடைய வாழ்க்கையை வந்து எப்படி சரியான வகையில் எடுத்துட்டு போறது அப்படிங்கிற மாதிரி ஆசையை சரி பண்ணி கொள்றதுக்கு. அடுத்தது நம் சினம் வந்துட்டே இருக்கு, கோபம் வந்துட்டே இருக்கு, சரசரம் கோபம் வருது, அதையெல்லாம் எப்படி ஜெயிக்கிறது, சினத்தை எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுக்கான மனதை உறுதிப்படுத்தும் பயிற்சிகளுக்குள்ள வந்துடும். அடுத்தது வசியம் கொண்ட வார்த்தைகள், எண்ணங்கள், நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய சொல் செயல்களுக்கும் பல்வேறு வகையான ஆற்றல் இருக்குதுங்க. நம்ம ஒண்ணு நினைக்கிறோம் அப்படின்னா நம்முடைய உடல் உறுப்புகள் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும், நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்னா பிரபஞ்சத்துல ஏதாவது ஒரு மூலையில ஏதோ ஒரு மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். சோ அதையெல்லாம் எப்படி சரி பண்ணி எடுத்துட்டு வர்றது. அடுத்தது கவலை, எப்படி கற்பனையாக நாம் பின்னிக்கொள்ளும் வலைகளிலிருந்து தப்பித்து கற்பனை வலைகளிலிருந்து நாம் விடுபட்டு உறுதியாக வாழ்வது அப்படின்ட்டு. அடுத்தது தன்னை உணர்தல், நான் யார் அப்படின்ட்டு ரமண மகரிஷி சொல்லியிருப்பாரு. சோ அது தொடர்பான ரிசர்ச் எல்லாமே வந்துடும். நான் யார் அப்படிங்கிறது, தன்னை உணர்தல், எல்லாமே மனதை உறுதிப்படுத்தும் பயிற்சிகளுக்குள்ள வந்துடும். அடுத்தது ரகசிய வசிய பயிற்சி, அதான் இதுதான் நான் சொன்னதுங்க. நாம் இந்த உலகில் எங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம காரிய சித்திங்கிறது ரொம்ப முக்கியம். ஜெகவசியோ, முகவசியோ, தொழில் வசியோ, எல்லா வசியம் என்ன செயல் செஞ்சாலும் அது வந்து நமக்கு வசியமாகி நமக்கு பாசிட்டிவா ரிசல்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால தொடர்ந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். இது போல ரகசிய வசிய பயிற்சிகள், அதை வந்து பஞ்சபூதங்களோடும் அந்த ரகசிய வசிய பயிற்சிகள் கோள்களோடு கனெக்ட் பண்ணி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு 48 நாள் ஒரு பிரம்மச்சரிய மாணவன் வந்து 48 நாள் கடந்து வந்தா அந்த மனிதன் எந்த கோள்களின் சஞ்சாரங்களின் பாதிப்புகளிலிருந்தும் விடுபடுகிறான் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரியே அந்த கோள்களின் பாதிப்புகளிலிருந்து விடுபடுவதோடு மட்டும் இல்லாமல் அந்த கோள்களை நமக்கு நண்பனாக்கி நம்முடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தி கொள்வது, அதற்கு தகுந்தாற் போல ரகசிய வசிய பயிற்சிகள், அதற்கான மந்திரங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து பயிற்சிகளா இருக்கும் மன உறுதி பயிற்சிகள்ல. வாழ்வே தவமாகட்டும் அப்படின்ட்டு நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் எப்படி தவமாக மாற்றி செய்வது அப்படின்ட்டு. அடுத்தது வந்து உயிருக்கும் விந்து சக்திக்கும் சித்தர்கள் கொடுத்த பல்வேறு வகையான பாடல்களின் நூற்றுக்கணக்கான பாடல்கள் மற்றும் அதன் விளக்கங்கள் எல்லாமே நம்முடைய சிலிபஸி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இருக்கு ஆல்ரெடி. அடுத்ததாக ஹீலர்ஸ் மோட் பயிற்சி வந்துட்டோம் அப்படின்னா ஹீலர்ஸ் மோட்ல எப்படி நம்மளை நம்ம மேம்படுத்தி கொள்வது, நம்முடைய ஆற்றலை வைத்துக் கொண்டு நம்ம எப்படி நம்மளை நம்ம சரி பண்ணிக்கிறது, நம்மளே நம்ம சரி பண்ணிக்கலாம்னா எப்படி நம்ம அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், நம்மளை எப்படி சரி பண்றதுன்ட்டு ஹீலர்ஸ் மோடில் சுய மேம்பாட்டு பயிற்சிகள் இருக்கும். அடுத்ததாக மற்றவர்களுக்கு ஒரு நோய் நொடி வருது, ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எப்படி ஹீலிங்ஸ் கொடுப்பது, இந்த ஹீலிங்ஸ் ஹீலர்ஸ் மோடு பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பயிற்சி முறைகளாகவும் அது எல்லாமே வந்துடும். அடுத்தது சூட்சும தேகத்தை வலிமைப்படுத்துவது, நம் மனம் அப்படிங்கிறதே ஒரு சூட்சும தேகத்தின் வெளிப்பாடு தான். இந்த சூட்சும தேகத்தை, இந்த மனதை எப்படி சரி பண்றது, எப்படி வந்து அதை நம்ம சீர் பண்ணி எடுத்துட்டு வர்றது அப்படின்ட்டு அதற்கான பயிற்சிகள். அடுத்ததாக வாட்ச் டாக் சேலஞ்ச் நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம், அது தொடர்பான பல்வேறு வகையான பயிற்சிகள். சோ இது எல்லாமே நான் இப்ப சொல்லிட்டு வந்த கேட்டகரி எல்லாமே மனதை எப்படி சரி பண்ணிக்கிறது, மனசை வந்து எப்படி நம்முடைய நண்பனா மாத்திக்கிறது, நாம் அதனுடைய இன்ப துன்பங்களுக்குள்ள சிக்கி ஓடிட்டு இருந்தோம்னா ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகிட்டே இருப்போம், இதை நாம் சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்ட்டு கிட்டத்தட்ட 16 வகையான மனதை மேம்படுத்தி கொள்வதற்கான பயிற்சிகளாகவே நம்முடைய செலிபஸி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இருக்கும். ஆச்சுங்களா, ஏற்கனவே இதுல எல்லாம் ஆழ்ந்த கவனம் இல்லாதவர்கள் நேரம் கிடைக்கும் போது எல்லாம் எடுத்து பாருங்க, நீங்கள் கட்டணம் கட்டியிருக்கீங்க, நீங்க பார்க்கணும். மேலும் நான் இன்னும் சொல்றேன்னா இந்த பயிற்சிகளை எல்லாவற்றையும் நாம் வந்து இனிமேல் புதிய புதிய விதங்களில் அப்டேட் செஞ்சு மேலும் மேலும் மெருகேற்றி கொண்டுட்டு வரப்போறோம். சோ அதையும் நான் இதனோட சேர்த்து சொல்லிக்கிறேன். அடுத்ததாக தவமுறைகள், சரி நம்ம வந்து விதிஜய பயிற்சி, பேசிக் யோக பயிற்சி, உடலுக்கான பயிற்சி பார்த்துட்டோம், மனசுக்கான விஷயங்கள் பல்வேறு விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அடுத்தது தவம் பண்றது, தவம் பண்றது என்ன ஆகும், நம்முடைய உடலையும் ஒருமுகப்படுத்தி மனதை அமைதிப்படுத்தி அதை இறைவனோடு ஒன்றி நாம் தவமாற்றுவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான தவமுறைகள் செட் ஆகி வரும். எல்லாரும் எல்லா தவத்தையும் உட்கார்ந்து செஞ்சிட முடியாது. அப்போ எல்லா பக்கம் பாரத தேசத்துல கிட்டத்தட்ட 1000 தவமுறைகள் இருக்கு. ஆனா அதுல இருக்கிறதுலயே மிகச்சிறந்த 16 வகையான தவமுறைகளை நாம வந்து எடுத்து நம்முடைய பயிற்சிகளை கொடுத்துருக்கிறோம். பிரம்மச்சரியத்தில் ஊக்கம் அளிக்கும் விதமாக இருக்கும் தவமுறைகளை. சோ அது என்னென்ன தவமுறைகள் நம்ம பயிற்சியில் பார்க்கிறோம் அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல பிராணதவம்,
சாதாரணமா நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னா உங்க சுவாசத்தை கவனிச்சிங்கனாலே கண்ட்ரோல் ஆயிடும். ஆரம்பிச்சது பிராண தவத்தில் ஆரம்பிக்கிறோம். முதல் தவம், 16 தவங்களில் முதல் தவம் பிராண தவம். இந்த தவம் செய்ய செய்ய என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மனசு நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வர ஆரம்பிச்சிருவோம். அடுத்ததாக அருணகிரி தவம். அருணகிரிநாதரை பற்றிய கதைகளையும் அருணகிரிநாதர் எது போன்ற தவம் செய்தார் அப்படிங்கிறதையும், சும்மா இருங்கிற அந்த ஒற்றை வார்த்தை கொண்டு அவர் எப்படி தவத்தை மேம்படுத்தி எடுத்துட்டு வந்தாருங்கிறதையும், அவர் சில நாட்கள் தவமாற்றி சித்தராகவே மாறிவிட்ட சூட்சமமான விஷயங்களையும் எல்லாவற்றையும் தொகுத்து தவமுறைகளையும் நம்ம கொடுத்துருப்போம் அருணகிரி தவம். அடுத்ததாக சூரிய தவம். பஞ்சபூதங்கள் மற்றும் பஞ்சபூதங்களுக்கும் தந்தையாக இருப்பதே சூரியன் தான். சூரியன்லேருந்து பிஞ்சிட்டு வந்ததுதான் இந்த பூமிக்கோள். இந்த சூரியனிலிருந்து பிஞ்சது தான் நவகிரகங்கள் எல்லாமே. ஸோ சூரியனை நோக்கி நாம் ஒரு தவம் செய்யும் போது அது பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் நம்மோடு ஐக்கியப்படுத்தி நம்மை வலிமைப்படுத்தும். சூரியனை பார்த்து கொண்டே உணவில்லாமல் வாழ்பவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க நம்ம பாரத தேசத்திலேயே. அதுபோல சூரிய தவத்தை நம்ம கொடுத்துருப்போம் மூன்றாவது தவமாக. அடுத்ததாக விபாசனா தவம். விபாசனா தவம் என்பது புத்தர் வந்து உலகம் முழுவதும் புத்த மதம் பரவிட்டு இருக்கு இல்லைங்களா. அப்போ அவர் தன்னுடைய அவர் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய சீடர்களுக்கு நேரடியாக எது போன்ற எந்த கலப்படமும் இல்லாமல் எது போன்ற தவத்தை கொடுத்தாரோ அதே ஃபார்மெட்டை அதே ரிசர்ச்சுக்கு எடுத்து புத்த பகவானின் தவமுறையான விபாசனா தவமுறையை நம்ம கொடுத்துருப்போம் நான்காவது தவமுறையாக. அடுத்தது சுயம்பு நிலை தவம். நாம் சுயத்தில் நிலைப்பதற்கான சுயம்பு நிலை தவத்தை ஐந்தாவது தவமுறையாக கொடுத்திருக்கிறோம். நாம் இயல்பிலேயே சிவமாகத்தான் இருக்கிறோம். நாம் இது போன்ற விஷயங்களை எல்லாம் கடந்து வர வர சுயம்பு நிலை தவத்தில் நாம் ஒடுங்கி தவமாற்றி இறைவனோடு ஒன்றி நிற்க முடியும் அஞ்சாவது தவமுறையாக. அடுத்ததாக காந்த தவம். நம்முடைய உயிர் காந்த ஆற்றல் நமக்குள்ள இருக்கு இல்லைங்களா. இந்த காந்த ஆற்றலை எப்படி மேம்படுத்தி கொண்டு பிரபஞ்சம் அண்ட சராசரம் எல்லாம் விரிஞ்சு நாம் காந்த தவம் செய்வது அப்படின்னு நம்முடைய காந்த ஆற்றலை மேம்படுத்தி கொண்டு மெருகேற்றி, ஏன்னா பிரம்மசரீரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆற்றல் நல்லா இருக்கும். அதை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நன்மையை விளைவிக்கும் விதமாக காந்த தவ பயிற்சிகள் ஆறாவது தவ முறையா இருக்கும். அடுத்ததாக அமிர்த தவம். அமிர்த தவம், நீங்கள் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்றால், நம் சிரத்திலேயே வாழும் மனிதனாக சிரத்தில் வாழும் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்றால் நாம் விந்துஜயம் பயிற்சி யோக பயிற்சிகளை கொடுத்துருப்போம். அந்த விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்டு நாக்க மேலெண்ணத்துல வச்சுட்டு அமிர்த தவம் செய்யும் போது சந்திரன் வரும்போது நமக்கு அமிர்தம் சொட்ட ஆரம்பிச்சிரும். அமிர்த தவம் இது வந்து மரணமில்லா பெருவாழ்வை அளிக்கும் அளவுக்கு வலிமை மிக்க தவம். இது ஏழாவது தவமாக நம்ம கொடுத்துருப்போம். அடுத்ததாக குண்டலினி தவ முறைகள். குண்டலினி தவ முறைகளை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. உலகத்துல எங்க பார்த்தாலும் குண்டலினி தவங்களை பற்றி பல்வேறு விதங்கள்ல ஆகுனே துரியம் அது இதுன்னு யூடியூப்ல ஓரப்பட்டது இருக்கும். குண்டலினி தவ முறைகளை மிக தெளிவாக நம்ம கொடுத்துருப்போம். அது மட்டுமின்றி குண்டலினி தவத்திற்காக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அதிகாலை 5 மணிக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் வான்காந்தத்திலிருந்து தீட்சை அளிக்கும் முறையை நம்ம தான் முதல் முறையாக குண்டலினி தவத்திற்காக அறிமுகப்படுத்தி அதை வந்து செஞ்சுட்டு இருப்போம். ஆகவே குண்டலினி தவ பயிற்சிகள் 8வது தவமாக நம்ம கொடுத்துருப்போம். அடுத்தது ஓம் பிரணவ தவம். பிரணவ தவம் என்பது உங்களுக்கே தெரியும், பிரணவத்திற்கான சத்தியத்தை முருகர் வந்து சிவபெருமானுக்கு போதித்ததா சொல்லுவாங்க. அத்தகைய சக்தி வாய்ந்த பிரணவ தவம் நம்முடைய 9வது தவம் முறையாக கொடுத்துருக்கிறோம். அடுத்தது சாக்கிர அதீத தவம் அப்படின்ட்டு இருக்கு. சாக்கிர அதீத தவம் என்பது மிக மிக அருமையான தவம், நம்மை வெட்ட வழியில் நிலைநிறுத்துவதற்கான தவம். ஸோ இது எப்படின்னா சேட்டலைட்டை கொண்டுட்டு போய் எங்க மேலே வச்சா அது இங்கே பல்வேறு விதங்கள்ல டிவியாகவும் மொபைல் கனெக்ஷனாகவும் பார்க்குற மாதிரி நம்முடைய உயிரை கொண்டு போய் சிவத்தோடு ஒன்றை வச்சு தவமாற்றும் தவம். மிக அருமையான தவமுறை 10வது தவமுறையாக கொடுத்துருக்கிறோம். அடுத்தது சாவித்ரி சக்கர தவம். சாவித்ரி சக்கர தவம் என்பது வேற எதுவுமே இல்லை, சாவித்துளை போல நம்முடைய குண்டலினி சக்கரங்களில் வைத்து ஆழ்ந்து தவமாற்றுவது. அதற்கான வழிமுறைகளையும் அதை எப்படி செய்யறதுங்கிறையும் அதுக்கான கூடவே இருந்து ட்ரெயின் அப் எல்லாமே நம்முடைய ஆன்லைன் பயிற்சிகள் இருக்கும். அடுத்தது காயத்ரி தவம். விஸ்வாமித்திரரால் சொல்லப்பட்ட காயத்தையே திரியாக மாற்றி தவமாற்றும் வழிமுறை. இது 12வது வழிமுறை தவமாக நம்முடைய பயிற்சிகளை கொடுத்துருப்போம். அடுத்தது குண்டலினியில் முத்துரிய தவம் சொல்லுவாங்க. முத்துரிய தவம்னு திருமூலர் சொல்லுவாரு. ஆகுனை துரிய மனோன்மணி தவங்கள், இதுவும் நம்முடைய பயிற்சிகள் 13வது தவமுறையாக பயிற்சிகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சமாதி தவம். எந்த தவம் தான் செஞ்சுட்டு இருந்தாலும் சமாதி நிலையில நின்று தவமாற்றும் தவம் தான் இன்மையிலே இறுதி கட்ட நிலை. அஷ்டாங்க யோகத்தில் சமாதி நிலை என்பது இறுதியாக திருமூலரால் சொல்லப்பட்டது. அந்த தவமும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த தவங்கள்ல எதுலெல்லாம் நம்முடைய உடல் வெப்பமோ அல்லது சைடு எஃபெக்டோ இதனால் ஏற்படும் பாதிப்புகளோ எது வந்தாலும் இதற்கு வேகம் தனித்தல் ஒரு சிறப்பான தவமும் நம்ம கொடுத்துருப்போம். ஸ்டேஜ் 7ல் கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்கிறது நம்முடைய செலிபசி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனதை சீர் பண்றதுக்கு பல்வேறு வகையான பயிற்சிகள் வந்துடும். அந்த மனதை வசியமிக்க மனமாகவும் மாத்திரும்.
உடலை சீர் பண்றதுக்கு சாதாரண உடல் பயிற்சி முதல் கொண்டு விந்து ஜெயம் பயிற்சி ஃபைனல் ஸ்டேஜா மாத்தி அதே நீங்க ஹீலரா மாறி மற்றவர்களுக்குமே நோய் நொடிகளை குணமாக்கும் அளவுக்கு ஹீலர் மோட் வரை விந்து ஜெயம் பயிற்சியில் வஜ்ரோலி முத்திரை வரை உங்களை எடுத்து செல்லும். அதே போல தவ முறைகளில் நம் தேசத்தில் ஒட்டுமொத்த உலகத்தில் உச்சகட்டமாக இருந்த அனைத்து தவ முறைகளிலும் சிறப்பான விஷயங்களை நம்ம தொகுத்து செலிபசி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல கொடுத்துருக்கோம். செலிபசினா என்ன? பிரம்மச்சரியம். பிரம்மச்சரிய கல்வி முறையை நம்ம யாருமே போய் எந்த ஒரு இடத்துலயும் நம்ம போய் உட்காந்து இந்த காலகட்டங்கள்ல பார்க்க முடியாது. இப்போ நீங்க ஆன்லைன்ல நீங்க இருக்கிற இடத்துல உட்கார்ந்து நம்முடைய தவ முறைகளையும் எல்லாம் நம்முடையது அப்படி கிடையாது. எல்லாம் சித்தர்களாலும் நம் முன்னோர்களாலும் அருளப்பட்டவை. ஒரு கருவியாக இருந்து இறைவன் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2000 மாணவர்களுக்கு மேல் ஏற்கனவே இருக்கின்றீர்கள் பயிற்சிகளில். இது போன்ற தவ முறைகளை நீங்க உங்க வாழ்க்கையில கண்ணை மூடுனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு தவம் வந்து சாப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற மாதிரி தான். உங்களுக்குள்ள ஒரு சாப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அருணகிரி தவங்கிற ஒரு சாப்ட்வேர் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நீங்க அதுல ஏற்கலாம். வாட்ச்டாக் சேலஞ்ச் அது நல்லா செட் ஆகி வருது அப்படின்னா அதே பண்ணிட்டு இருக்கலாம். நீங்கள் இந்த தவங்களில் 16 தவங்களில் எந்த ஒரு தவம் செட் ஆனா கூட உங்க வாழ்க்கை முழுமையடைஞ்சிடும். விந்து ஜெயம் பயிற்சியில ஏதாவது ஒரே ஒரு விந்து ஜெயம் பயிற்சிகள் உங்களுக்கு செட் ஆகி கிளிக் ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து சூப்பரான லைஃப் அமைஞ்சிடும். அதே மாதிரியே மனதை சரி பண்ற விஷயங்கள்லயும் எல்லா விதங்களிலும் உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான பல்வேறு வகையான பயிற்சி முறைகளை கடந்த 4 வருடங்களாக நம்முடைய இணையதளம் வழியாக நீங்கள் உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் நீங்க பார்த்து கற்றுக்கொண்டு உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு நீங்கள் மட்டும் பயன்பட்டு கொள்ளாமல் உங்கள் நண்பர்கள் சகோதரர்களிடமும் ஷேர் பண்ணி சொல்லி அவர்களையும் இதில் பயனடைய வச்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மட்டும் இல்லாம அதனால வர்ற புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கே வந்து சேரட்டும்னு நான் பலமுறை சொல்லிட்டேன். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இது போன்ற நம்முடைய பயிற்சி முறைகளில் வாய்ப்பு இருக்கும் சகோதரர்கள், இப்ப நம்ம 144 நாள் சேலஞ்ச் இருக்கோம். இந்த சமயங்களில் நீங்கள் எந்த சகோதரர் பயிற்சிகளில் புதிதாக இணைந்து கொண்டாலும் 500 ரூபாய் வரை நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறோம். மேலும் நம்முடைய இணையதளத்தின் சர்வர்களை எல்லாம் புதிதாக அப்கிரேட் செஞ்சு எல்லாவற்றையும் மேம்படுத்தி நம்முடைய ஒரு கம்யூனிட்டியை போல உருவாக்குவதற்கான வேலைகளில் நான் வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். நம்முடைய பயிற்சிகளை இன்னமுமே மெருகேற்றி பல வீடியோக்கள் வந்து புதிதாக அப்டேட் செய்ய வேண்டியது இருக்கு. எல்லாமே நடந்துட்டே இருக்கும், தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். அதற்கு எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் தேவைப்படுது. என்ன சப்போர்ட்னா, நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இது போல நீங்க கிளாசிக்கு மாடர்னு யோகிக்கு அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஹீலர்ஸ் மோட்ல மாறிக்கோங்க. ஹீலர்ஸ் மோட்ல நம்முடைய செலிபசி ட்ரைனிங் ப்ரோக்ராம்குள்ள மாறிக்கோங்க. ஸோ அதற்கு என்னை தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டீங்கன்னா பயிற்சி அப்டேட் செய்யப்படும். இப்போ நம்ம 144 நாள் சேலஞ்ச் போயிட்டு இருக்கிறோம். இந்த சேலஞ்சில் எவ்வளவோ இடர்பாடுகள் வரும். இந்த சேலஞ்சில் எவ்வளவோ விஷயங்கள் நமக்குள்ள வாழ்க்கையில் எவ்வளவு கேள்விகள் கேட்குறீங்க, எல்லா கேள்விகளுக்கான பதிலும் நம்ம ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கிறோம். மெனக்கிட்ட எல்லாவற்றையும் பயிற்சியாக போட்டு வீடியோ போட்டு வெப்சைட்ல போட்டு எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறோம். நம்முடைய தவலிங்கேஸ்வரர் திருக்கோயிலுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் நீங்கள் பயிற்சியில் கலந்து கொள்ளும்போது. அதே சமயத்தில் அந்த சப்போர்ட் பண்ற நீங்க பண்றது ஏற்கனவே 1000 சகோதரர்கள் பயிற்சிகள் இருக்காங்க. இப்போ 18 வயதுக்கு கீழே இருக்கும் மாணவர்கள் கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லோருமே வந்து இலவசமா பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லோருக்குமே நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு முறை நீங்க கலந்து கொள்ளுவது உங்களுக்கு பயன்படுறதோடு இல்லாம பலருக்குமே பயன்படும் அப்படிங்கிற நம்ம வந்து யாருக்கும் போய் அன்னதானம் போடுறதோ வெளி உலகத்துல போயிட்டு மர நடுறன்னு சொல்றதோ அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல. நாம் செய்யும் ஒரே வேலை நீங்கள் பயிற்சிகளில் எல்லாவற்றிலையும் கலந்துக்கும் போது அதை வைத்து கொண்டு ஒரு தவலிங்கேஸ்வரர் கோயில் எழும்பி இருக்கு. அதே போல இப்போதும் நீங்கள் நிறைய பேர் புதிதாக கலந்து கொண்டா அது இன்னமும் நிறைய பேருக்கு பரவுவதற்கான அடுத்த கட்ட ஏற்பாடுகளை நம்மால் இயன்ற அளவு நம்ம செய்ய போறோம். ஸோ என்னால ஒரு கருவியை இருந்து என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சுட்டு இருப்பேன். ஸோ பயிற்சிகளில் ஏற்கனவே கலந்து கொண்ட சகோதரர்கள் நான் இப்ப சொன்ன விஷயங்களை எல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்களான்னு நீங்க அறிவுக்குள்ள எடுத்துக்கோங்க. இப்போ இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில பயன்பட்டிருக்க. ஒருவேளை உங்களுக்கு இதுல ஏதேனும் ஒரு பயிற்சிகள்ல ஒரு குழப்பமோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சரி பண்ணணும்னா எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணலாம். நம்முடைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாவற்றையுமே கொஞ்சம் கொஞ்சமா இனி அப்டேட் பண்ணதான் போறோம். ஸோ தொடர்ந்து இது ஒரு மிகப்பெரிய பயணம். 3 மண்டலம் கடந்து வர்றது அப்படிங்கிறது பலருக்கும் ஒரு இமயமலையை போல இருக்கு. ஸோ அதுக்கு இது ஒரு ஊன்றுகோலா இருக்கும். இந்த பயிற்சிகள் எல்லாமே டக்குன்னு மனசுல ஒரு பெரிய கவலை ஒரு குழப்பம் வருதுன்னா கவலையை எப்படி சரி பண்றதுன்ட்டு டக்குன்னு லாகின் பண்றோம், பாக்குறோம், அதுக்கான விஷயங்கள் ஒரு 1.5 மணி நேரம் கேட்டோம்னா உங்களுக்கு நார்மலைஸ் ஆயிரும். அதே மாதிரியே பல்வேறு வகையான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். நம்ம பயிற்சிகள்ல பத்தி நான் சொன்ன விஷயங்கள் ரொம்ப குறைவு தான், இன்னும் நிறைய இருக்கு. இன்னமும் பல விஷயங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். ஆச்சுங்களா அன்பான சகோதரர்களே, நான் இன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் நான் முழுமையா உள்ள போல, டேஸ் கவுண்டிங் எதுவுமே நான் இன்னைக்கு பார்க்கல. பட் நாளைய தினம் எல்லாவற்றையும் பார்த்துடலாம். இன்னைக்கு நான் இந்த விஷயங்கள் சொல்லணும். எப்படி ஜாயின் பண்றது, எப்படி ஜாயின் பண்றதுன்னு எப்ப பார்த்தாலும் கமெண்ட்ஸ்ல கேட்டே இருக்காங்க. ஸோ அதுக்குதான் நான் சொல்றேன், celibacy.in/training அப்படிங்கிறது நம்முடைய டிஸ்கிரிப்ஷன்லயும்
நம்முடைய கமெண்ட்ஸ்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உடனே போய் கிளாஸ்க்குள்ளெல்லாம் போயிடாது. நீங்கள் ஜாயின் பண்ண உடனே என்னை நீங்க வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை celibacy@gmail.com ஒரு மெயில் பண்ணீங்கன்னா 24 மணி நேரத்தில் ஆக்டிவேட் செய்யப்படும் அக்கௌண்ட். சரிங்களா? மேனுவல் ப்ராசஸ் தான், எதையுமே நம்ம ஆட்டோமேட்டிக்கலா இல்லை. ஏன்னா நீங்க தான் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியணும். நீங்க என்னோட என்னை தொடர்பு கொள்ளணும். என்னை தொடர்பு கொண்டதுக்கு அப்புறம் நான் ஆக்டிவேட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டால் அப்பதான் நீங்க நாளைக்கு உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு குழப்பமோ பயிற்சிகள்ல தடங்கள் வந்தாலும் என்னை நேரடியாக நீங்க தொடர்பு கொள்றதுக்கான ஒரு ஒரு கனெக்ஷன் முதலே ஏற்படுத்தின பிறகுதான் உங்களுக்கு ஆக்டிவேஷனே அனுப்பப்படும். அதனால நீங்கள் பயிற்சிகளில் கலந்து கொண்டாலும் 24 மணி நேரம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. என்னை தொடர்பு கொண்டுட்டு நான் உங்களுக்கு ஆக்டிவேட் செஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் 34 ஸ்டேஜஸையும் நீங்க அட்டன் பண்ணலாம். 1-34 வரைக்கும் விந்துஜெயம் பயிற்சி செய்ய வரும்போது சில ரெக்குயர்மெண்ட் இருக்கு. அதையெல்லாம் நீங்க பார்த்துட்டு நீங்கள் அந்த பயிற்சியை நீங்கள் மட்டும்தான் செய்யணும், வெளியில ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சில ப்ராமிசஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்ள அந்த பயிற்சியை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? அன்பான சகோதரர்களே, உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்க எல்லா வாய்ப்பு இருக்கு. இப்ப பாருங்க, மினி குருகுலம் பயிற்சிக்கு வந்தா கூட சில பேச்சஸ் எல்லாம் வந்துட்டு போனாங்க. இத்தனை பயிற்சிகளையும் என்னால் சொல்ல முடியாது. ஆச்சுங்களா? மினி குருகுலம் வகுப்புக்கு நேரம் வராங்கல்ல, இவ்வளவு பயிற்சிகளையும், 16 தவங்களையும், இவ்வளவு வகையான மனம் சம்பந்தமான விஷயங்களையும், இவ்வளவு யோக பயிற்சிகளையும், இதெல்லாம் வருஷ கணக்குல நம்ம வந்து டெவலப் பண்ணி கொண்டு வர்றது. ஆனா மினி குருகுலத்துக்குள்ள வர்றவங்களுக்கு ஒரு 4-5 தவம், ஒரு விந்துஜெயம் பயிற்சி, இது கொஞ்சம் தான் சொல்ல முடியுது. இது ஆன்லைன்ல நீங்க எல்லாமே கற்றுக்கொள்ளலாம். அதுக்குதான் நான் சொல்றேன், இனிமேல் மினி குருகுலம் வகுப்புக்கு வர்றவங்க கூட முதல்ல வந்து செலிபசி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல மெம்பரா இருந்து கலந்து கொண்டவர்கள் மட்டும்தான் அவனை மினி குருகுலத்துக்கே அவனை உள்ள சேர்த்தணும்னு இருக்கணும். ஏன்னா இங்க வந்துட்டு நம்ம நேரத்தையும் வீணடிச்சு, அவங்க நேரத்தையும் வீணடிச்சு, அவங்களுக்கும் புரியாம நமக்கும் புரிய, ஏன்னா ஜீரோல இருந்து ஆற்றல் வரையும், அவங்களுக்கு ஆற்றல் வரையும், நமக்கு ஆற்றல் வரையும். முதல்ல எல்லாத்தையும் கத்துக்கொள்ளணும், எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளாக செஞ்சு பார்த்துட்டு அந்த வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக இங்க மினி குருகுல வகுப்புக்கு வர்றது, தவலிங்கேஸ்வரரை தரிசிக்க வர்றது, அதெல்லாம் அப்புறம். ஆச்சுங்களா? முதல்ல கொடுக்கப்பட்டதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். முழுமையா பயிற்சிகள் செய்ய ஆரம்பிச்சிருங்க. சாதாரண விஷயமே இல்லை. இது இதில் இப்ப நான் சொன்ன எல்லா தவங்களுமே மிக அபூர்வமான தவமுறைகள். ஆச்சுங்களா? அதனால தயவு செஞ்சு சகோதரர்களே வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ 11வது நாள் சேலஞ்ச் இன்னைக்கு இருக்கிறோம். 11வது நாள் வந்து நமக்கு இரட்டைப்படை நாள்ல வந்தாச்சு. இப்படி இன்னொரு 3 நாள் போயிடுச்சுன்னா விந்துஜெயம் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா 144 நாட்கள் போறது ரொம்ப எளிமை, ரொம்ப ரொம்ப எளிமை. ஆனா விந்துஜெயம் பயிற்சி எல்லாம் செய்யாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாது, உணவுக்கு தகுந்தாற் போல நீங்க நைட்டு திடீர்னு ஒரு உணவை மாத்தி சாப்பிட்டீங்கன்னா மறுநாள் காலையில் நைட் ஃபால் வந்துடும். அப்புறம் நைட் ஃபால் வந்துருச்சுன்னா மறுபடியும் அந்த இன்பத்து பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடும். இது போன்ற குழப்பங்கள்லாம் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு வந்து ஒரு சேஃப் கார்டா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு நான் இந்த பயிற்சிகளை பற்றியும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். ஏற்கனவே பயிற்சியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் இந்த வீடியோ பாக்குறவங்க ஏற்கனவே இருப்பீங்க. சோ இந்த நான் சொன்ன பயிற்சிகளை எல்லாவற்றையுமே நீங்க திரும்ப திரும்ப ரிசல்ட்ஸ்க்கு எடுத்துக்கொண்டு பயிற்சிகள் அப்படிங்கறது தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறது தான். சரிங்களா? போடுற வீடியோ கூட ஒரு நாள் பாப்பா விட்டுறலாம், ஆனா பயிற்சிகள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்க வேண்டியது. அதனால தொடர்ந்து பயிற்சிகளை செஞ்சுட்டே இருக்கணும். அன்பான சகோதரர்களே, நீங்கள் பிரம்மசரிய பயணத்துல 144 நாட்கள் கடப்பதற்கு உங்களுக்கு ரெண்டு கையில ரெண்டு குச்சி ஊன்றுகோல் கொடுத்த மாதிரி நீங்கள் இந்த பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு உதவும். குறிப்பாக விந்துஜெயம் பயிற்சி, குறிப்பாக இந்த தவமுறைகள், குறிப்பாக மனதை சீர்படுத்திக் கொள்வது, எல்லாமே உங்களுக்கு உதவும். ஒன்னு இல்லைன்னா ஒண்ணுல சக்சஸ் பண்ண முடியாது. பலரும் நோ ஃபேப் அது இதுன்னு பேசுறவங்க எல்லாம் பெனிஃபிட் 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 ஒரு பக்கம் இருக்கட்டும், பெனிஃபிட் எல்லாருக்குமே தெரியும், 10 நாள் கடந்தாலே தெரிஞ்சிடும். ஆனால் அதை கடப்பதற்கு உண்மையிலேயே உங்களுக்குள்ளாக பயிற்சிகளும் உங்களுக்குள்ளாக அந்த வைராக்கியம் இருந்தா தான் கொண்டுட்டு போக முடியும். நான்லாம் ஒரு கருவிதான், தானே அருளால் சிவயோகம் தங்காது. யார் சொன்னாங்க? திருமூலர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு நீங்களே அருள் பண்ணிக்கணும். நான் அப்படி பார்த்து இப்படி பண்ணிடுவேன், இப்படி பார்த்து அப்படி பண்ணிடுவேன், அந்த கற்பனையெல்லாம் இங்க வேகாது. ஈசனின் முன்னால எல்லாம் தவிடுபொடி ஆயிரும். உங்களுக்கு நீங்களே அருள் செஞ்சுக்கணும். உங்களுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். உங்களுக்கு நீங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும். இது என்னோட வாழ்க்கை, என்னோட பொறுப்பு, நான் எடுத்து போறேன். இப்போ கல்லூரிகள்ல படிக்கிறவங்க லட்சக்கணக்கில் கொண்டு போய் ஃபீஸ் கட்டுறாங்க. வெறு ஸ்கூல் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜிக்கு வருஷம் 50,000-60,000 கட்டுறாங்க. நம்ம ஒரு 1,500-2,000 இவ்வளவுதான் நம்ம சார்ஜ் பண்றோம் மொத்தம். அது லைஃப் டைம்க்கு நீங்க அக்சஸ் பண்ணிக்கன்றோம். ஆச்சுங்களா? ஆனா இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டியதே இல்லை. இது சர்வர் கட்டணம் எனக்கு ஒரு 5-6 பேர் சேர்ந்தாதான் என்னால ஒரு மாசம் கட்டணமே கட்ட முடியும். ஆச்சுங்களா? நான் சில மாதங்கள் எனக்கு மாணவர்கள் சேராமல் போயிட்டாங்கன்னா நான் 2,000 மாணவர்கள்னால படிக்க முடியாது ஆன்லைன்ல இந்த எஜுகேஷன்லாம். அதனாலதான் புதிதாக இணைந்து கொண்டீங்கன்னா அது பலருக்கும் பயன்படும் அப்படிங்கிறது நான் ஒரு ரெக்வஸ்டா வச்சு இந்த வீடியோ நான் நிறைய செய்யறேன். இது செலிபசி கம்யூனிட்டியின் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் வைக்கப்படும் ரெக்வஸ்ட். நம்ம 144 நாள் பிரம்மசரியம் கடக்க போறோம், கடந்தே ஆகணும். அதற்கு இது ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். 11வது நாள் இரட்டைப்படை நாளில் கால் எடுத்து வைக்கும் போதே இதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இன்னொரு 4-5 நாள் போயிடுச்சுன்னா விந்துஜெயம் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்க லைஃப் இன்னும் சூப்பரா இருக்கும், எளிமையா கடந்து போயிட முடியும்.
இப்போ லோடு அதிகமாக இருக்கும். விந்துஜயம் பயிற்சி செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே சமயத்தில் முத்திரை பயிற்சியை விட்டுறாதீங்க. முத்திரை பயிற்சியில் சொல்லிகிட்டே இருங்க மனசுக்குள்ள. நிச்சயமாக மூன்று மண்டலங்கள் கடந்து வர வேண்டும். ஸோ இன்றைய தினம் போதுன்னு நினைக்கிறேன். நாளைய தினம் வைராகியம் தொடர்பாக பல விஷயங்கள் நான் எடுத்து தான் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு சடன்லி வந்து ரெண்டு மூணு சகோதரர்களுக்கு மேல் பயிற்சிகள் பற்றியே கேட்டுருந்ததுனால நான் இது ஸ்பெஷல் வீடியோவாக இன்னைக்கு போட்டிருக்கேன். நாளைய தினம் நம்ம எல்லா சகோதரர்களின் கேள்வி பதில்களையும் எடுத்துக்கொண்டு பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.